நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின்னும் இருக்க போவது இல்லை. அடுத்தது 11, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகனே இல்லை. ஆக கர்த்தர் தன்னையல்லாத இரட்சகர் இல்லை என்று சொல்லும் போது இயேசு இரட்சிக்க எப்படி வந்தார் என்பதே இன்றைய அறிவாளிகளின் கேள்வி. இறைவனே என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று பைபிளில் கூறும்பொழுது இன்றைய பாதிரிகள் பாதிகளை இரட்சிக்க இயேசு வந்தார் என்று கூறுவது நியாயமா? இன்னும் கேளுங்கள், இசையா 44:6, ஆதியும் அந்தமும் நானே, என்னை அல்லாது வேறு கடவுள் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், ஐ ஆம் த லாஸ்ட், பிசைட் மீ தேர் இஸ் நோ காட். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், நானே ஆதியும், ஐ ஆம் த லாஸ்ட், அந்தமுமாய், பிசைட் மீ தேர் இஸ் நோ காட், எனக்கு அடுத்து வேறு எந்த கடவுளும் இல்லை. அடுத்து இசையா 45:18, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை, நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. ஆக இவ்வேத வசனத்தின்படி வானபூமிகளை படைத்த கர்த்தர் கடவுள் ஒருவரே, அவரின்றி இயேசு உள்பட வேறு யாரும் கடவுள் என்றே இல்லை என்கின்ற முடிவை கிறிஸ்தவர்கள் ஏன் ஆராயாமல் போகிறார்கள்? ஆச்சரியமாக உள்ளது. கண்ணிருந்தும் குருடர்கள் செவியிருந்தும் கேளாதவர்களாய் உள்ளனர் என்று பைபிள் சொல்கின்றது இவர்களைத்தானோ? மேலும் ஜுத்தியோனமி உபகாமம் 4:35, எக்ஸோடஸ் வெளியேற்றம் 8:10, சாமுவேல் 2:7, 22, ராஜாக்கள் கிங்ஸ் 8:23, குரோனிக்கல்ஸ் 1:17, 20 சாங்ஸ் சங்கீதங்கள் 86:8, 89:6. அடுத்து 113:5, ஹொசியா 13:4, ஜக்ரியா 14:9. இவ்வசனங்கள் பைபிளில் எடுத்து பாருங்கள். ஏக தேவன் ஒருவனே, அவனுக்கு நிகர் இல்லை, இணை இல்லை, ஈடு இல்லை என்ற கருத்தையே வலியுறுத்தப்பட்டிருக்கும். இதுவரை 16 பைபிளில் எடுத்து காட்டியிருக்கிறேன். கிறிஸ்துவர்களுக்கு திருப்தி ஏற்படாது. அவர்கள் சொல்லும் ஒன்றைத்தான் உலகம் ஏற்க வேண்டும். பைபிள் சொல்லப்படும் 16:10 கிறிஸ்துவர்கள் சொல்கின்ற ஒன்றைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பைபிளில் சொல்கிற 16:10 ஏன் என்று கேளுங்கள். அதற்கும் ரெடிமேடு பதில் வரும். அவைகள் ஓல்டு டெஸ்டமெண்டில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன, தௌராதி வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று கூறும் மூசா நபிக்கு அருளிய பழைய ஏற்பாடுகள் எங்களுக்கு புதிய ஏற்பாடுகள் செய்துள்ளனே என்பார்கள். பழைய ஏற்பாடுகளை மெய்ப்படுத்தவே தாம் வந்ததாக இயேசுநாதரே கூறியுள்ள போது இவர்கள் அதை பிரித்து சொல்லுவார்கள். அவரின் எடுபடிகளாகிய நீங்கள் ஏற்பதில் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, ஏன் என்று கேளுங்கள். அதற்கும் மௌனமான பதில்தான் வரும். அவர்கள் வாதப்படியே பைபிளின் பிற்பகுதியில் உள்ள புதிய ஏற்பாடுகளையும் கவலைப்படாது திருப்புங்கள். காரணம் இயேசுநாதர் சொன்னபடி தேடுங்கள் கிடைக்கும், இதோ காட்டுங்கள். மார்க் 12:29 இயேசுநாதரே சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில், இஸ்ரவேலர்களே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். காட் என்பதை தமிழில் கர்த்தர் என்று தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்துள்ளதால் அதையே தருகிறேன். ஹியர் ஓ இஸ்ராயேல், ஹியர் ஓ இஸ்ராயேல், கேளுங்கள் இஸ்ரவேல் மக்களே. த லார்ட் அவர் காட் இஸ் ஒன் லார்ட், த லார்ட் அவர் காட் இஸ் ஒன் லார்ட். அடுத்தது கொர்னித்தியன் கொருத்தியர் கழுதியில் 1:4:8, ஒரு சக்தியும் எங்களுக்கு தெரியும், விக்கிரகங்களுக்குள் ஒன்றும் இல்லை, உலகில் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு கர்த்தர் இல்லை. ஆக சிலை வணக்கத்தை எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ மதம் எதிர்த்திருக்கிறது. ஆனால் இன்று சிலை இல்லாத கிறிஸ்துவ கோயில்களை நீங்கள் காண முடிகிறதா? இதோ சிலைகளுக்குள் ஒன்றும் இல்லை, விக்கிரகங்களுக்குள் ஒன்றும் இல்லை, உலகில் உள்ள விக்கிரகங்களுக்குள் எந்த ஒரு சக்தியும் இல்லை, உலகில் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு கர்த்தர் இல்லை. அடுத்து மேத்யூ 1 Timothy 2:5 ஆங்கிலத்தில், ஃபார் தேர் இஸ் ஒன் காட் அண்ட் ஒன் மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மென், த மேன் கிரைஸ்ட் ஜீசஸ். கவனியுங்கள், கடைசி வரி த மேன் கிரைஸ்ட் ஜீசஸ். இதன் தமிழ் பைபிள் எப்படி இருட்டடிப்பு செய்திருக்கிறது தெரியுமா? தேவனே ஒருவன், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று மொழிபெயர்ப்பு மோசடி செய்கிறது தமிழ் பைபிள். நாம் மொழிபெயர்ப்பை தருவோம். இறைவன் ஒருவனே, இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையில் தூதுவராக மத்தியஸ்தராகி ஒரே ஒரு மனிதரான இயேசு கிறிஸ்து, த மேன் கிரைஸ்ட், மனிதரான இயேசு கிறிஸ்து.
ஜீசஸ். எனவே பைபிளின் பழைய புதிய ஏற்பாடுகளின்படி இயேசுநாதரும் ஒரு சாதாரண மனிதரே, ஆனால் இஸ்லாத்தின் வேதப்படி அவர் சங்கை செய்யப்பட்ட ஒரு தூதுவர். ஆனால் இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே மத்தியஸ்தர் அதுதான் நபி என்பது. எனவே குர்ஆனின் கூற்று பைபிள் படி மெய்யே. குர்ஆன் என்ன கூறுகிறது? 1400 ஆண்டுகளுக்கு முன் அருளப்பட்ட குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். சூரா 3:39, அடுத்தது சூரா 3:45. فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதம், இந்த திருக்குரான் சரி கூறிய வசனங்களை கேள்விப்பட்டீர்களா? இது கிறிஸ்து உலகத்துக்கு இன்றுதான் எட்டியுள்ளது. இயேசுநாதர் ஒரு நபியே, அவர் கடவுள் இல்லை என்று 1984 ஜீசஸ் வாஸ் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் என லண்டன் பிஷப்புகள் கூறுகிறார்கள். ஆதாரம் டெய்லி நியூஸ், 25/6/84 டெய்லி நியூஸ் என்ற பத்திரிகை குறிப்பை பாருங்கள். A shock survey of Anglican bishop. ஆங்கிலேய பிஷப்புகள் எடுத்த சர்வே படி, ஆய்வுப்படி அவர்களுக்கு அதிருப்தி தரத்தக்கதாக இருந்ததாம். இங்கிலாந்தில் உள்ள 39 பிஷப்புகளும் சேர்ந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார்கள். அதில் இயேசுநாதர் கடவுளா, இயேசுநாதர் இறைவனின் தூதுவரா என்று. அதற்கு ஆதாரமாக 31 பிஷப்புகள் கூடி இயேசுநாதர் ஒரு தெய்வ தூதர் என்ற முடிவை கூறியுள்ளனர். இது குறித்த முழு விவரமும் வேண்டுவோர் இஸ்லாமிக் ப்ரொபகேஷன் சென்டர் இன்டர்நேஷனல், 45/47/49 மதரசா ஆர்கேட் தர்பன் 4/01 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கும். மோர் தேன் ஹாஃப் ஆஃப் இங்கிலாந்து ஆங்கிலிகன் பிஷப் Says Christians are not obliged to believe that Jesus Christ was God. According to a survey published today, the poll of 31 of England's 39 bishops shows that many of them think that Christ's miracle, the virgin birth and the resurrection, might not have happened exactly as described in the Bible. Only 11 of the bishops insisted that the Christians must regard Christ as both God and man, while 19 said it was sufficient to regard Jesus as God's supreme agent. One declined to give a definite opinion. The poll was carried out by London Weekend Television's weekly religion show Credo, in which Professor David Jenkins, who has been appointed the next Bishop of Durham in North East England, called the public furor in April by expressing doubts about the basic Christian doctrine. Professor Jenkins said he did not believe the virgin birth and resurrection were historical events. 11 senior churchmen have asked that his consecration scheduled for July 6th be postponed until after a meeting of the General Synod of the Church of England that in July. In the poll, 15 bishops said miracles in the New Testament were later additions to the story of Jesus. A majority say Jesus came back from the dead either as flesh and blood or as a spirit in human form. But 9 say that the resurrection was a series of experiences after the death of Jesus that convinced his followers he was alive among them. Reporter name Saba AP, Daily News, 25/6/84. Report was reported in London. இயேசுவை குர்ஆனிலும் பைபிளிலும் ஏன் கடவுளின் வார்த்தை என்று கூறப்படுகிறார்? திருக்குர்ஆன் ஷரீஃபிலும் கடவுளின் வார்த்தை, பைபிளிலும் கடவுளின் வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் என்று கூறப்படுகிறார். அது குறித்து தெளிவான விளக்கங்களை கேளுங்கள். இயேசுநாதரை கடவுளின் வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட் என்று குர்ஆனும் பைபிளும் வர்ணிக்கப்படுவது ஏன் என்ற வாதம் எழலாம். அதற்கு காரணம், உலகில் உள்ள மற்றவர்கள் போல் ஈசா நபி தமது தாயின் கருவில் சூளுற்றது இரு உடல்களின் உடல் உறவாலோ அல்லது விந்து மாற்றங்களாலோ அல்லது மாறாக இறைவனின் ஆணைப்படி வார்த்தைப்படி உண்டாகுக ஆகுக என்றதும் கரு ஆனவர், ஆகுக என்றதும் கருவானவர், கட்டளையினால் கருவானார். சூரா அதிகாரம் 3:47.